Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாகற்காய் காரக்குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப சத்தான உணவாக கொடுக்கலாங்க பாகற்காய் வாரத்தில் மூணு நாள் கொடுக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாவக்காய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஒன்று முழுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஒரு வானலி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க கறிவேப்பிலை பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பொறிஞ்சு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளவே நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ இது ரோஸ்ட் ஆன பிறகு இந்த பாகற்காயை இந்தயா இப்போ நம்ம வதக்கிறோம் பார்த்தீங்களா வாங்க அது கூடவே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் வதக்கிட்டே இருங்க இதனுடைய தன்மையை எடுத்துடும் அதற்காக தான் இது ஒரு மாதிரி வதக்கி செஞ்சிங்கன்னா கசப்பாகவும் இருக்காது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்களா இது வதங்கின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் இதை இப்போ உப்பு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது மாதிரி கொதிக்கிற டைமில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரை விட்டுருங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் தக்காளி கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் அதுக்காக கலரை விட்டுட்டு நல்லா குக் ஆகட்டும் இப்போ இது மாதிரி ஆகி எண்ணெயும் தண்ணியுமா தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி சமயத்தில் குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா பாவக்காய் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி கசப்பு தன்மை இல்லாமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக்